ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து கருத்து கேட்பு வந்து நடத்தப்படுது. இதில் பெற்றோர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் நடத்துவது குறித்து இந்த மாதிரி கருத்து கேட்பு குறித்து ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கேட்புக்கான அறிக்கையை வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இந்த மாதிரி வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் மாவட்ட கல்வி அலுவலகம் சங்கரன் கோயில் சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் டூ பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் ப்ளஸ் டூ தேர்வு நடத்துவது குறித்து கருத்து கேட்டு அதன் அறிக்கையினை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கையொப்பத்துடன் ஸ்கேன் காப்பி சங்கரன் கோயில் மாவட்ட கல்வி அலுவலர் மின்னஞ்சல் முகவரிக்கு 3/6/2021 நாளை காலை 12 மணிக்குள்ள அனுப்புமாறு அனைத்து மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிகவும் அவசரம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவருடைய ப்ரொசீடிங் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முமே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணி அந்த ஸ்கேன் காப்பியை வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாணவருடைய அந்த பதிவு எண், மாணவருடைய பெயர், மாணவரின் பள்ளியின் பெயர், அவங்க என்ன குரூப்பு, மேக்ஸ் பயாலஜியா இல்லை ஒகேஷ்னலா ஆர்ட்ஸா, பெற்றோருடைய பெயர், ப்ளஸ் டூ தேர்வு நடத்துவது தொடர்பாக பெற்றோருடைய விருப்பம், இதில் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு டிக் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தேவையில்லை எனில் மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண் வாங்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ளஸ் ஒன்னில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இந்த மாதிரி தேர்ச்சி வழங்குவது, ப்ளஸ் டூவில் செய்முறை தேர்வு பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி வழங்குவது, இதுவரை நடைபெற்ற அந்த மாதிரி தேர்வுகள் மாடல் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி அசஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். இதர காரணங்கள், இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் முறை இருந்தால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரிவிக்கலாம். இங்கே பெற்றோருடைய கையொப்பம், மாணவருடைய கையொப்பம். ஸோ இது பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் டிஸ்ட்ரிக்டுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவங்க வந்து ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரொசீடிங் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்துருந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மெயினாக அவங்க சொல்கிறது 3/6/2021 நாளை காலை 12 மணிக்குள் அனுப்புமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது இன்றைக்கி 12 மணிக்குள்ளே அந்த கருத்துக்களை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக விளையாடின அப்டேட் தான். தேங்க்யூ.